வாழ்க குரு, வாழ்க குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை வாழ்க வாழ்க இல்லை மிக மிக்க மகிழ்ச்சி. எண்ணங்களை பற்றிய ஒரு தொடர் ஆழ் சிந்தனையில் நாம் ஈடுபட்டுக் கொண்டோம். அதிலே குறிப்பாக நம்முடைய வாழ்வை வடிவமைக்கக்கூடிய சிற்பி நம்முடைய எண்ணங்கள் என்பதை நாம் தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். நாம் சென்ற வகுப்புல எண்ணங்களை பற்றியும் சிந்தனைகளை பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தை அறிந்து கொண்டோம். அதனால் எண்ணங்கள் தவறாக இருப்பதால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்முடைய சிந்தனைகளை நாம் சரியாக வைத்துக் கொள்ளும் போது அந்த சிந்தனைகள் தான் எண்ணங்களாக மாற்றம் பெறுகிறது. அப்ப சிந்தனை நல்லதாக இருக்கும்போது நிச்சயமாக உள்ளே பதியக்கூடிய பதிவுகள் நல்லதாக இருக்கும், அதனால் வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் நல்லதாகத்தான். அதனால தான் சொன்னாங்க, நல்லதை எண்ணு அப்படிங்கிறத விட நல்லதை நினை என்று சொல்றார். நினைப்பது என்பது நம்முடைய செயல், சரிதாங்களா? அதை எப்பவுமே நல்லதா வச்சிருக்கணுங்கிறது எல்லா மகான்களுடைய ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனமான கருத்து. சரி, இப்போ இந்த எண்ணங்களை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, எண்ணங்கள்ல வெற்றி பெற்றவர்களுடைய விவரங்கள் நீங்க சொன்னீங்கன்னா எங்களோட வாழ்க்கைக்கு இன்னுமே சப்போர்ட்டா இருக்குன்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எண்ணங்களை பற்றி சொல்றதுக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல முக்கியமா சயின்டிஃபிக்கான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நம்ம என்னதான் வந்து கதைகள் புராணங்கள் இதெல்லாமே பேசினாலும் சயின்ஸு நமக்கு சொல்ற மாதிரி வேற எதுவும் நமக்கு அந்த அளவுக்கு சொல்லிட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட்டு இந்த விஷயம், ஆமாம், அது ஒரு சிக்கல் இருக்குல்ல. இந்த விஷயம் வீடியோவா உங்களுக்கு காமிச்சோம்னா யூடியூப்ல வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நான் இது வந்து ஒன்லி பவர் பாயிண்ட்ல மட்டும் காமிச்சிடுறேன், மற்றதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க அதை பார்த்துக்கலாம், சரிங்களா? இல்லாட்டி நான் ஒரு நாள் ஈவினிங் உங்களுக்கு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிதானுங்களா? நம்ம சில வீடியோஸ் வந்து யூடியூப்ல காமிக்க முடியாது, ஏன்னா அது யூடியூப்ல வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காப்பிரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வீடியோஸ் தான் நம்ம சிலது காமிக்கிற மாதிரி வரும் உங்களோட புரிதலுக்காக. ஆனா அதை நம்ம மறுபடியும் நம்ம யூடியூப்ல போட்டோம்னா அவங்க வந்து நம்ம மேல ஆக்ஷன் எடுப்பாங்க, அதனால அதை தவிர்த்துக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு இதுல முடிஞ்ச வரைக்கும் சொல்லி புரிய வைக்கிறேன், உங்களால புரிஞ்சுக்க முடியும். சிம்பிளான விஷயம்தான். வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி உள்ளது அப்படிங்கறத விஞ்ஞானபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளுக்கு மூலமா இருக்கிறது எதுன்னா நம்முடைய எண்ணங்கள் தான் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். அது எண்ணத்தினுடைய ஆற்றலாகவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம். ஜப்பான்ல ஒரு விஞ்ஞானி டாக்டர் மசாரா யமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி, அவர் ஒரு ரிசர்ச் பண்றாரு. தண்ணியில நீர் அப்படிங்கிறது என்ன, அணுக்களுடைய கூட்டு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தண்ணி அப்படிங்கிறது அணுக்களுடைய கூட்டு, ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் ஒரு பங்கு ஆக்சிஜன் கலந்த ஒரு அணுக்களுடைய கூட்டு தண்ணி. தண்ணிக்கு ஒரு தனி ஃபார்மேஷன் கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். எந்த பொருள்ல தண்ணி ஊத்துறீங்களோ அந்த பொருளுடைய
வடிவத்தை அது எடுத்துக்கொள்ளும்னு நம்ம படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். எந்த ஒரு குண்டால் ஊத்துனீங்கன்னா குண்டா ஷேப்புக்கு தண்ணி நிற்கும், ஒரு டம்ளர் ஊத்துனீங்கன்னா டம்ளர் ஷேப்புக்கு நிற்கிது. பட் அந்த தண்ணியுடைய அணுக்கள் இருக்குல்ல உள்ள, அந்த அணுக்களுக்கு ஒரு ஷேப் இருக்கு. இதைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல டாக்டர் மசோரா யமாட்டோ அந்த தண்ணியினுடைய உள்ள இருக்கிற மூலக்கூறுகளுடைய ஸ்ட்ரக்சரை, வடிவமைப்பை ஒரு நுண்ணோக்கி மூலமாக பார்த்திருக்காரு. அப்படி பார்த்தபோது ஒவ்வொரு தண்ணியினுடைய வடிவமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறத அவர் வந்து ஃபீல் பண்றார். அப்ப இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவரு பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கிறாரு. அதாவது ஒரு தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீர்கிட்ட நல்ல எண்ணங்களை அனுப்புறார். அதாவது அந்த தண்ணீரை பார்த்து, நீ ரொம்ப புனிதமானவன், நீ ரொம்ப அன்பு மிக்கவன், நீ இயற்கையினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான கொடை, நீ தான் என்னோட உடம்புல 72% இருக்க, உனக்கு மிக்க நன்றி, நான் உன்மேல் அன்பு செலுத்துகிறேன், சரி நான் உன்னை நேசிக்கிறேன். இப்படி அந்த தண்ணீரை பார்த்து நல்ல விதமான வார்த்தைகள் எல்லாம் அந்த தண்ணீரை பார்த்து சில இடத்துல சொல்றாரு, சில இடத்துல மனதுல நினைக்கிறார். இப்ப நம்ம மன என்ன அலைகள் எங்க போகும், பிரபஞ்சம் முழுக்க போகும்னு சொன்னோம். நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் உங்க என்ன அலைகள் போகும். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, விக்கல் வர்றப்ப கூட யாரோ உங்களை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? யாரோ ஒருத்தர் எங்கேயோ நினைக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா நிச்சயமா தெரியும். எல்லாருமே நம்ம ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சியில கனெக்ட் ஆகி தான் இருக்கிறோம், சரிதானுங்களா? அதாவது இது கூட ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு குரங்கு, அந்த குரங்கனுடைய உணர்வுகள் எண்ணங்கள் அதனுடைய தாய் குரங்குக்கு குட்டி குரங்குக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணப்ப, ஒரு புதிதாக குட்டி போட்ட ஒரு குரங்கு அதனுடைய தாய் குரங்கை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டாங்க. ரெண்டு குரங்கையும் பிரித்து பல 1000 மைல் தொலைவில் கொண்டு போய் அங்க அந்த பெரிய குரங்கை துன்புறுத்துறாங்க. அந்த துன்புறுத்தும் போது இந்த குட்டி குரங்கனுடைய மனதிலே உடலிலே மாற்றம் ஏற்படுறத அவங்க ஃபீல் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நமக்கு நிறைய நேரம் மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். நான் இந்த உதாரணத்தை இந்த இடத்துல சொல்றேன், அதாவது அது நமக்கு புரிஞ்சுக்க முடியல, என்னோட அறிவு கட்டி அது தெரியல. கடந்த ஒரு மாதமாக அல்லது ஒரு ஒரு மாதமே இருக்கும், ஒரு மாதமாக இரவு தூக்கம் எனக்கு சரியா வர்றதில்லை. எனக்கு எப்பவுமே தூக்கம் நல்லா வந்துடும், லைஃப்லேயே இது வரைக்கும் பெரிய டிஸ்டர்ப் ஆனதில்லை. ஆனால் கடந்த ஒரு ஒரு 20-30 நாளா தூக்கம் வந்து டீப் ஸ்லீப் என்னால் போக முடியல, சம் டிஸ்டர்ப் எனக்குள்ள அது நடந்துட்டே இருக்கு, சரிதானுங்களா? அப்போ இது வந்து எனக்கு பின்னாடி தான் அது தெரிஞ்சுது. என்னோட அம்மா தவறுனது உங்க எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன், 16ஆம் தேதி அவங்க தவறுறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு காமிக்குது. நம்மை சார்ந்த உறவுகள் யாராவது டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னா அது நம்முடைய பாடியிலையும் டிஸ்டர்ப் ஆகும், சரிதானுங்களா? அது வந்து உண்மைதான். அவங்களுடைய உணர்வுகள், நீங்க உங்களோட மனசு வந்து சில நேரத்துல கவனிச்சு பாருங்க, இனம் புரியாமல் சோகத்துக்குள்ள போகும். கவனிச்சிருக்கீங்களா? அங்க நீங்க சோகப்பட வேண்டிய அவசியமே இருக்காது, பட் நீங்க சோகமா இருப்பீங்க. சில நேரத்துல இனம் புரியாமல் மகிழ்ச்சி உங்களுக்குள்ள உற்சாகம் ஊற்றிடும். என்ன காரணம்னா, உங்களோட கனெக்ஷன்ல இருக்கிற பீப்புள்ஸ், உங்களோட உயிர் தொடர்பு பெற்றிருக்கிற உறவினர்கள் அங்க சோகமா இருக்கும்போது அந்த சோக அலைகள் உங்களுக்குள்ள வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்க எண்ணத்துல கனெக்ட் ஆயிருக்கீங்க அவங்க கூட, ரொம்ப க்ளோஸா. அதே போல அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறப்போ அந்த மகிழ்ச்சி உங்களை வந்து தொற்றிக்கொள்ளும். இந்த எண்ணத்திற்கு இப்படி ஒரு சக்தி இருக்கு. சரி, அப்ப மசோரா எமோட்டோ என்ன பண்றாரு, தன்னுடைய எண்ண அலைகளை அந்த நீர் மேல அனுப்புறாரு. நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர், 1-2 டெஸ்ட் இல்ல, ஊர்ப்பட்ட ஆராய்ச்சி பண்ணி நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்களை சொல்லும் போது அந்த நீரினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்க பாரு, கம்பேஷன் அன்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு, சரிங்களா? ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் பாருங்க, கிட்டத்தட்ட அறுகோண வடிவம் அற்புதமா வந்திருக்கு. தேங்க்யூ, நன்றி. ஒரு 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 நீரை பார்த்து நீங்க நன்றின்னு வாய் விட்டு சொன்னாலும் சரி, அந்த நீரை பார்த்து நன்றின்னு நீங்க நினைச்சாலும் சரி, அந்த நீரினுடைய ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கிற மாதிரி உருவத்துக்கு மாறுதுன்னு கண்டுபிடிச்சார். விஸ்டம், ஞானம், விடுதலை, ட்ரூத், உண்மைன்னா அதனோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஜாய், மகிழ்ச்சி, லவ், அன்பு, கருணை, எட்டர்னல், சரியா, ஹார்மோனி,
சோல், ஏஞ்சல், ஹோப். நம்பிக்கைனா, இணக்கம்னா, ஆன்மானா, சரியானுங்களா? இது எல்லாம் சொன்னா இதனோட ஸ்ட்ரக்சர்ஸ், நார்மலா இருக்கிற தண்ணியோட ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி டிசைன் டிசைனா எக்ஸலண்டா மாறுதுங்கிறத அவர் என்ன பண்ணிட்டாரு, ப்ரூவ் பண்ணிட்டார். கேமரா மூலமா நீர் மூலக்கூறுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லை, சரிங்களா? இது பாருங்க, ஒரு லேக்ல பொல்யூஷன் ஆயிருக்கிற வாட்டர், ஜப்பான்ல, அவர் ஜப்பான் சயின்டிஸ்ட். இதுல ஃபர்ஸ்ட் போட்டோ, ஒரு லேக்ல பொல்யூஷன் ஆயிருக்கிற வாட்டர் எடுத்தா அதனோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு, சரியானுங்களா? சில இடத்துல அந்த சிட்டிஸ்ல வர்ற ரிவர், சரியானுங்களா, அது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதுனோட ஸ்ட்ரக்சர், சரியானுங்களா? இப்படி நல்ல விஷயத்தையும் எடுத்திருக்கிறார். ஒரு மெட்டல் மியூசிக் கொடுத்தா அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஆகுது, சரியானுங்களா? அந்த ஒரு டேமோட வாட்டர், சரியாங்களா, ஃபுஜிவாரா அப்படிங்கிற டேம்ல ஒரு வாட்டர் எடுக்கிறார். இங்க கடைசி கீழ இருக்கிற ரெண்ட பாருங்க, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. ரைட் சைடு இருக்கிறது எக்ஸலண்டா இருக்குது பாருங்க, சரியானுங்களா? லெஃப்ட் சைடு இருக்கிறது ரொம்ப அக்லியா இருக்கா. அந்த ஃபுஜிவாரா டேம்ல ஒரு தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்றாரு, அதனோட மூலக்கூறு இப்படி இருக்கு, அணுக்களோட அமைப்பு. ஒரு ப்ரேயர் பண்றாங்க, அந்த தண்ணியை வச்சு ஒரு ப்ரேயர் பண்றாங்க. நம்ம வந்து உப்பு மந்திரிச்சு கொடுக்கறது, தண்ணி மந்திரிச்சு கொடுக்கறது, கோவில்கள்ல தீர்த்தம் கொடுக்கறது, சரியாங்களா? நிறைய தேவாலயங்கள்ல நீரை வந்து பிரசாதமா கொடுப்பாங்க. இஸ்லாத்துலயும் அந்த பழக்கம் இருக்கு, சரியாங்களா? அப்ப நீருக்கு, புனித நீருக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்கு, சரிதானுங்களா? அப்ப ஏன் நீருக்கு வேல்யூ இருக்குன்னா, அந்த நீர்ல நீங்க மந்திரங்களை ஏற்றும் போது அந்த நீருக்குள்ள பயங்கரமான ஒரு ப்ராசஸ் நடக்குதுங்கிறத அவர் கண்டுபிடிச்சார், சரிங்களா? அதனால அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சது. ஓகே, அதே மாதிரி அரிசி எக்ஸ்பிரிமெண்ட்டும் நீங்க பண்ண முடியும், உங்க எண்ணங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு, சரிதானா? ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு பாட்டில்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், நான் இப்போ இந்த நீர்ல வர்ற ஸ்ட்ரக்சரை உங்களால நீங்க வந்து பார்க்க முடியாது. இது வந்து சயின்டிஃபிக்கா அந்த நுண்ணோக்கி எல்லாம் இருந்தா தான் உங்க எண்ணங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு பார்க்கலாம், சரிதானுங்களா? இப்ப நான் இதுல என்ன நான் பர்டிகுலரா சொல்ல வரேன்னா, ஒரு நீருக்குள்ள இவ்வளவு மாற்றம் நிகழுது உங்களுடைய எண்ணங்களால, உங்களுடைய சொற்களால. அப்படின்னா நம்ம உடம்புல 72% நீர் தான், நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம ஹியூமன் பாடியில 72% வாட்டர் கண்டென்ட் தான். பூமியில் எப்படி 72% தண்ணி இருக்கோ, அப்படி நம்ம உடம்புலயும் 72% தண்ணி தான். அப்ப நாம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும், நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த 72% தண்ணீரினுடைய ஸ்ட்ரக்சரை மாத்துது, புரியுதா இல்லைங்களா? அப்ப நீங்க எப்பவெல்லாம் நன்றி சொல்றீங்களோ, எப்பவெல்லாம் நீங்க உண்மையா இருக்கீங்களோ, எப்பவெல்லாம் நீங்க அன்பாக சந்தோஷமா இருக்கீங்களோ, எப்பெல்லாம் நீங்க நம்பிக்கையா இருக்கீங்களோ, எப்பெல்லாம் நம்ம இணக்கமா இருக்கமோ, அந்த நேரத்துல எல்லாம் நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இப்படி அற்புதமான ஸ்ட்ரக்சரா இருக்கும். அப்ப அதன் மூலமா நம்மளுடைய உணர்வுகள் அற்புதமா இருக்கும், நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும், மனம் அமைதியா இருக்கும். இதுதான் கான்செப்ட், புரியுதா இல்லைங்களா? இல்ல, நம்ம மோசமான ஒரு மனோநிலையில் இருக்கிறோம்னா நம்ம உள்ள இருக்கிற 72% நீரினுடைய ஸ்ட்ரக்சர் உடைஞ்சிரும். அதனோட ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்காது. இன்னும் நெகட்டிவா நினைக்கிறீங்க, கோபப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம், ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம், சரிதானா? எதிர்மறையான எண்ண ஓட்டங்களோடு இருக்கிறோம், கவலைகளோடு இருக்கிறோம்னா அதனோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாறிடும். அதனால உங்க உடல் நலம் பயங்கரமா பாதிக்கப்படும், மன அமைதி கெட்டு போயிடும், வாழ்க்கையில நீங்க நிறைய இழப்புகளை சந்திப்பீங்க. அப்ப நம்முடைய எண்ணங்கள் பிரபஞ்சம் முழுக்க பரவுது, நம்ம உடலுக்குள்ளேயும் பரவுது அப்படின்னு நீங்க முதல் புரிஞ்சுக்கணும், சரிதானுங்களா? இது நான் வாழ்த்தும் பயணம்ல சொல்லுவேன், அதாவது அலை தத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு கான்செப்ட். இது ஆக்சுவலா வாழ்த்து மயணம் ஸ்லைடு தான், இருந்தாலும் உங்களுக்கு அதை நான் சொல்லிடுறேன். எண்ணங்களுக்கும் அந்த சக்தி இருக்கு, சரிங்களா? இது வந்து அலை இயக்கம். இப்ப நீங்க வாழ்க வளமுடன் ஒருத்தரை பார்த்து சொல்லும் போது அந்த வாழ்த்து அலை என்கிட்ட இருந்து மோதி, இப்ப நான் உங்க நீங்க 320 பேர் இருக்கீங்க, நான் உங்க 320 பேரை நினைச்சு வாழ்க வளமுடன் சொல்றேன். அப்ப என்ன நடக்கும்,
எங்கிட்டிருந்து வந்த அந்த வாழ்த்து அலை உங்க மேல வந்து மோதும். மோதறதோட மட்டுமல்ல, உங்க மேல பட்டு பிரதிபலிக்கும் அந்த அலை. உங்களை சுற்றி அப்படியே அந்த அலை சிதறும். இன்னும் உங்க 320 பேருக்குள்ளேயும் ஊடுருவி அது போகும். உங்களுக்கு எனக்கு இடையே ஊடாடி கொண்டே இருக்கும், இரண்டுக்கிடையே அது ஓடிட்டே இருக்கும். சரியானுங்களா? இது வந்து அலையினுடைய விஞ்ஞான தத்துவம். சரிங்களா? எந்த அலையாக இருந்தாலும், அது என்ன அலையாக இருந்தாலும் சரி, காந்த அலையாக இருந்தாலும் சரி, நீங்க பேசுற சொல் அலையாக இருந்தாலும் சரி, லைட் வேவாக இருந்தாலும் சரி, ஒளி அலைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த ஐந்து தத்துவம் இயற்கை. இப்ப நம்ம எண்ணமும் அலைகள்னு தான் சொன்னோம். எண்ணம், இப்ப ஒருத்தரை பார்த்து நீங்க நினைக்கிறீங்க வாழ்க வளமுடன் நினைச்சீங்கன்னா என்ன நடக்கும்? இப்போ ஒரு லைட், ஒரு டார்ச் லைட் கையில வச்சுக்கோங்க, ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடி இருக்குன்னு நினைச்சுக்கோ. இப்ப உங்க டார்ச் லைட் ஆன் பண்ணீங்கன்னா உங்க டார்ச் லைட்ல இருந்து ஒளி அலை அப்படியே போகும். அந்த கண்ணாடி மேல மோதுமா? ஆமா, மோதிடுச்சு. ஓகேவா? மோதுனது அந்த கண்ணாடியில இருந்து பிரதிபலிக்குமா? ஆமா, பிரதிபலிக்கும். நீங்க பார்த்திருக்கலாம் நிறைய இடத்துல, நம்ம வண்டியில ஒளி பட்டு பிரதிபலிக்கிறத பார்த்துருக்கலாம். நாமளும் கண்ணாடியில வீட்டுக்கு வெளியே வச்சு, வீட்டுக்குள்ள உட்கோண்டிருக்கிறவங்க மூஞ்சியில கண்ணாடியில அடிச்சு விளையாண்டு பிரதிபலித்தல் சிதறுதல். அந்த கண்ணாடியில பட்ட ஒளி அந்த ஒரு இடத்துல மட்டும் பிரதிபலிக்காது, எல்லா இடத்துலையும் சிதறி அந்த ரூம் முழுக்க வெளிச்சத்தை கொடுக்கும். சிதறுதல், ஒரு தண்ணீரை மேல இருந்து கீழே விட்டீங்கன்னா எப்படி எல்லா பக்கம் அப்படியே சிதறி தெரிச்சு போகுது, அந்த மாதிரி ஒளி சிதறும். ரெண்டாவது, அந்த கண்ணாடியில பின்னாடி பாதரசம் தேய்க்கலின்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ணாடியை அது ஊடுருவி அந்த பக்கம் போயிடும். பாதரசம் தேய்ச்சிருந்தீங்கன்னா அந்த கண்ணாடியினோடு உள்ள போய் அது கடைசி வரைக்கும் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பாதரசத்தை எடுத்து விட்டுட்டீங்கன்னா அது ஊடுருவி அந்த சைடு போயிடும். ஊடுருவதுன்னா அதுக்குள்ள போறதுன்னு அர்த்தம். அதற்கப்புறம் இன்னொரு பெரிய இது இருக்கு, அது உங்களுக்கு கண்ணுல பார்க்க முடியாது. அந்த கண்ணாடிக்கும் அந்த டார்ச் லைட்டுக்கும், அம்மா வாய்ஸ் கிளியரா இருக்கா? விட்டு விட்டு கேட்குதா? ஐயா கிளியரா இருக்குங்கயா? ஓகேம்மா, நன்றி நன்றி. அப்ப அந்த கண்ணாடிக்கும் அந்த டார்ச் லைட்டுக்கும் இடையே அந்த ஒளி வந்து ஓடிக்கொண்டே இருக்கு. இது வந்து ஊடாடுதல் ட்ராக்ஷன் பேர். ஓகேவா? இப்படி நீங்க உங்களுடைய எண்ண அலைகள் எப்படி இருக்கோ, சரியா, இப்ப ஒருத்தரை பார்த்து நீங்க வாழ்க வளமுடன் சொன்னாலும் சரி, அல்ல அவர் நினைச்சு தியானத்துல நீங்க மனசுல என்ன பண்றீங்க, ஒருத்தரை நினைச்சு வாழ்க வளமுடன் வாழ்த்துறீங்க. அப்ப எதுல வாழ்த்துறீங்க? எண்ணங்கள் மூலமாக வாழ்த்து. சொல் மூலமா வாழ்த்தலாம், எண்ணத்தின் மூலமா வாழ்த்தலாம். இப்ப கண்களை மூடி நீங்க ஒருத்தரை நினைச்சு வாழ்க வளமுடன் சொன்னா உங்களுடைய எண்ண அலைகள் நேரா அவர் மேல போய் மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், அவருக்குள்ள ஊடுருவும், உங்களுக்கு அவருக்கு இடையே ஓடிட்டே இருக்கும், வாழ்நாள் முழுக்கவும். சரிங்களா? இது ஒண்ணு. அப்ப நீங்க மனசை அமைதியே வச்சுட்டு அவர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து அனுப்புனீங்கன்னா அவருக்கு உடல் நலம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், வாழ்க்கையில என்னவெல்லாம் வளம் வேணுமோ எல்லா வளமும் கிடைக்கும். இது இயற்கையினுடைய ஒரு சிஸ்டம். அதனாலதான் இந்த வாழ்த்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்னோர்கள் நம்ம கல்ச்சர்ல மிக முக்கியமானதா வச்சிருக்காங்க. நம்ம அதை பத்தி பின்னாடி டீப்பா பார்ப்போம். சரி, அப்ப நீங்க ஒருத்தரை நினைச்சு இப்ப அவர் கெட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? நீங்க கெட்டு போகணும்னு நினைச்ச அந்த அலை அவர் மேல போய் மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுருவும், அவருக்கும் உங்களுக்கு இடையே ஓடிக்கொண்டே இருக்கும். இப்ப சொல்லுங்க, சரியானுங்களா? நீங்க நல்லதை நினைச்சா நல்லா இருக்கலாம். சரியான சொல்றாங்கல்ல, நல்லதையே நினைப்பா நல்லது நடக்கும்னு சொல்றாங்கல்ல, அது சும்மா கிடையாது, அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தம் இருக்கு. சரியானுங்களா? கெடுவான் கேடு நினைப்பான்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப கேடு ஒருத்தர் நினைக்கிறான்னா என்ன நடக்கும்? இப்ப நம்ம உடம்புல 6000 கோடி செல்கள் இருக்குதுன்னு படிக்கிறோம். கோடான கோடி உயிர் துகள்கள் இருக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறோம்.
அப்ப இது எல்லாமே சுழன்று கொண்டு இருக்குதுன்னு தெரியும். ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் பல ஆயிரக்கணக்கான வின் துகள்கள் இருக்குதுன்னு தெரியும். அப்ப உடல் முழுக்க அந்த வின் துகள்களுடைய தொகுப்பு. அப்ப வின் துகள்கள் என்ன பண்ணுது? சுழன்று கொண்டே இருக்கிறது, அதிலிருந்து காந்த அலை வீசிக்கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம உடல் முழுக்க அலை நிரம்பி இருக்கு, ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு உயிர் துகள்களிலும் நிரம்பி இருக்கு. அந்த செல்களால் ஆனது அத்தனை உறுப்புகள். இப்ப நீங்க ஒருத்தரை பார்த்து அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல அந்த அலை உங்க உடம்புல, நம்ம உடம்புல இருக்கிற 6000 கோடி செல்களிலையும் கோடான கோடி உயிர் துகள்களிலையும் மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுருவும், ஊடாடும். அப்ப உங்களுக்கு உடல் நலம் வேணும்னு நீங்க வேண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மனதுல நினைக்கிறீங்க நான் உடல் நலத்தோடு இருக்கின்றேன் அப்படின்னு நீங்க எண்ணினீங்க அப்படின்னா, அந்த எண்ணம் ஒவ்வொரு செல்களிலையும் பாய், நான் உடல் நலத்தோடு இருக்கின்றேன், நான் உடல் நலத்தோடு இருக்கின்றேன். உங்க உடல் முழுக்க கோடான கோடி செல்களிலேயே அது பாயும். உங்க உடல் முழுக்க அல்ல, அந்த உடலையும் கடந்து பிரபஞ்சம் முழுக்க அது விரிஞ்சு செல்லும். நீங்கள் உடல் நலத்தோடு இருப்பதற்கான சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். சொல்ல புரியுதா? உங்களுடைய எண்ணங்கள் வடிவமைக்கிறதுன்னு நான் சொல்றேன், சரியா? நீங்க ஒருத்தர் பார்த்து இவன் எப்படி, ஒன் செகண்ட், கொஞ்சம் அன்ஸ்டேபிளா தான் இருக்கு, ஒன் செகண்ட். ஓகே, குட், இப்ப கிளியரா இருக்கும். சரி, அப்ப நீங்க ஒருத்தரை பார்த்து அவர் கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தரை பார்த்து நாசமா போ அப்படின்னு நம்ம சொன்னாலோ அல்லது மனதில் நினைச்சாலோ, எண்ணங்கள்ல அவர் கெட்டு போகணும்னு நீங்க நினைச்சிட்டாலே, அந்த கெட்டு போகணுங்கிற எண்ணம், சரியா, நாசமா போ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கோடான கோடி செல்களிலையும் உயிர் துகள்களையும் நாசமா போகணும், நாசமா போகணும், நாசமா போகணும்னு ஓடிட்டே இருக்கு. அப்ப முதல் நாசமாகிறது நம்மளா தான் இருக்கும். அதே மாதிரி வாழ்த்தணும், நீங்க ஒருத்தர் வாழ்க வளமுன்னு சொன்னா, முதல்ல வாழ்றது நீங்களா தான் இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், சரிதானே? இப்படி நம்ம கண்டதெல்லாம் நினைச்சு 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 நம்ம லைஃப்க்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் இழுத்துக்கொண்டாந்து நம்ம நம்ம வாழ்க்கையில கோர்த்து விட்டதெல்லாம் நம்ம தான், யாரும் நம்மளை கூட்டிட்டு போய் கோர்த்து விடல, சரிதானுங்களா? நாமளா தான் கோர்த்துக்கிட்டோம். இது என்னோட லைஃப்ல பல இடத்துல எனக்கு அனுபவம் இருக்கு. கடனே இருக்கக்கூடாது, கடனே இருக்கக்கூடாதுன்னு முன்னாடி நினைச்சு நினைச்சு நிறைய நான் கடன்காரனா இருந்த காலங்கள் உண்டு, சரிதானுங்களா? அப்ப எப்ப நம்ம நிறைவான செல்வம் வேணும்னு நினைக்கிறோமோ அதுதான் அப்ப நமக்கு அது செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு, சரிங்களா? அப்ப நம்முடைய எண்ணங்கள் உங்க உடல் முழுக்க பிரதிபலிக்குது, பிரபஞ்சம் முழுக்க பிரதிபலிக்குது, சரிதானுங்களா? அது நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு வாட்டர் எக்ஸ்பிரிமெண்ட். அதுக்கப்புறம் நீங்க வீட்லயே பண்ணி பார்க்கலாம். நான் எதை சொன்னாலும் நீங்க எக்ஸ்பிரிமெண்டா ஒரு முறை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது அற்புதமா அதனுடைய ரிசல்ட் தெரியும். இப்போ நீங்க வீட்டில் இப்போ சமைச்சு வச்சிருக்கீங்களே சாப்பாடு, சாப்பாடு எல்லார் வீட்லயும் ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, அந்த ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. 2 கண்ணாடி பவுல் அல்லது பிளாஸ்டிக் டப்பா ரெண்டு எடுத்துக்கோங்க, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். நானும் ரெண்டுலேயும் ஒரு 2-3 கரண்டி அல்லது 2-3 ஸ்பூன் அரிசி உணவு சாப்பாடு இருக்கு இல்லையா, வெள்ளை சாப்பாடு, அதை எடுத்து 2 டப்பாலையும் போடும். ரெண்டையும் போட்டோ எடுத்துக்கோங்க, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலே மூடி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க, வெளியும் எடுத்துக்கோங்க, சரிதானா? எடுத்துட்டு ரெண்டையும் மூடி ஒரு இடத்துல ஓரமாக வச்சிருக்கு, வச்சுட்டு 2 டிஸ்டன்ஸா இருக்கணும். ஒரு அரிசியை பார்த்து அந்த சாப்பாடை பார்த்து நீங்க கண்களை மூடி ப்ரேயர் பண்ணணும். உங்க எண்ண அலைகளால அந்த அரிசி கூட நீங்க வந்து பேசணும், சரியானா? நீ வாழ்க வளமுடன், உனக்கு ரொம்ப நன்றி, நீ தான் எனக்கு உணவா இருக்கிற, சரிதானா? நீ தான் என்னை காப்பாத்திட்டு இருக்க, சரியா? நான் உண்மையில மிகப்பெரிய அன்பு செலுத்துறேன், நான் உனக்கு உண்மையாலுமே நன்றி உணர்வோடு இருக்கிறேன், நீ இன்னும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்,
இறைவனுடைய படைப்புல நீ மிகச்சிறந்த படைப்பு, எல்லா உயிர்களையும் நீ காப்பாத்திட்டு இருக்கிற. இப்படி நீங்க அந்த அந்த ஒரு ஒரு பாக்ஸ் அரிசி உணவு கிட்ட நீங்க பாசிட்டிவா பேசிட்டே இருக்கு. உனக்கு மகிழ்ச்சி, உனக்கு நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கணும், சரிதானே? அப்படி எல்லாம் நீங்க பேசிட்டே இருங்க. மனதால எண்ணங்களால சொல்லுங்க, வாயிலையும் சொல்லலாம், பட் இந்த இடத்துல எண்ணங்களை நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால எண்ணங்களால நீங்க அந்த அலைகளை அது பார்த்து அனுப்புங்க. டெய்லியும் காலையில இதை நீங்க பண்ணணும், வாய்ப்பு இருந்தா ரெண்டு வேளை கூட பண்ணலாம். இன்னொரு பக்கம் அரிசி போய், நீ எல்லாம் அரிசியா, சரிதானா? நீ வெள்ளரிசியா இருந்தா எனக்கு நோயை உருவாக்குற, நான் உன்னை வெறுக்கிறேன், சரிதானா? நீ இல்லாதால நிறைய மக்கள் இறக்குறாங்க, நீ ஏன் எல்லாத்துக்கும் இல்லாம போற, சரியா? அப்படின்னு அது என்னவெல்லாம் நீங்க திட்ட முடியுமோ திட்டுங்க. மனசார இதை செய்யணும், ஏதோ பேருக்குன்னு செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது, மனசார அதை வந்து திட்டணும், சரிங்களா? இப்படி ஒரு 7 நாள் தொடர்ந்து பண்ணிட்டு, 7 நாள் டெய்லியும் காலையிலும் ஈவினிங்கும், ஒரு ரொம்ப நேரம் வேண்டாம், ஒவ்வொரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கோ, சரியானுங்களா? ஒரு அரிசியை தனியா வச்சு திட்டுங்க, ஒரு ஒரு சாப்பாடு தனியா வச்சு வாழ்த்துங்க. ஒரு வாரம் கழிச்சு ரெண்டை நீங்களே போட்டோ எடுத்து பாருங்க, உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க வாழ்த்திக்கிட்டே வந்த அரிசி பெருசா கெட்டு போயிருக்கவே கெட்டு போயிருக்காரு, லைட்டா அங்கங்க பூஞ்சைகள் வந்திருக்கலாம், பட் பெருசா கெட்டிருக்காரு, ஒரு வாரமான சாப்பாடு. ஆனால் நீங்கள் திட்டின அந்த உணவு அகோரமாக கருகருன்னு பூஞ்சை பிடிச்சு கிடக்கிறது நீங்க பாருங்க. ஐயா வாழ்க அம்மா ஐயா, அந்த பிக்சர்ல ஒண்ணுமே இல்ல, பிளாங்கா தான் தெரியுது, அப்பதான் இருக்கா? அப்படிதான் இருக்கு, அதுக்கு வீடியோ செட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ போட்டா காப்பிரைட் வந்துடுது. சரிங்க. ஓகேம்மா, சரி. அதுக்கப்புறம் ஆப்பிள் பரிசோதனைன்னு ஒன்று இருக்கு, இதையும் நீங்க பண்ணலாம். உங்க வீட்டில் ஆப்பிள் இருந்ததுன்னா ரெண்டா வெட்டி வச்சுக்கோங்க, சேம் இதே கான்செப்ட், ஒரே ஆப்பிளை ரெண்டா வெட்டி வச்சுக்கோங்க, தனித்தனியா வச்சுக்கோங்க, பாட்டில போட்டு வச்சாலும் சரி, சும்மா வச்சாலும் சரி, சரிதானா? அதே மாதிரி அந்த ஆப்பிள் கிட்ட ஒரு ஆப்பிள் கிட்ட பாசிட்டிவா பேசுங்க, ஒரு ஆப்பிள் கிட்ட நெகட்டிவா திட்டுங்க, ரெண்டு ஆப்பிளையும் ஒரு வாரம் வச்சு பாருங்க, மிராக்கிளா இருக்கும். இதெல்லாம் உண்மையா? உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களையே உங்க கண்ணே நம்பாத மாதிரி தெரியும், சரிதானா? அப்ப ஒரு ஆப்பிளுக்குள்ள ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்து எவ்வளவு வேலை செய்யுங்கிறது நீங்க உணர முடியும், ஒரு சாப்பாட்டுக்குள்ள எவ்வளவு வேலை செய்யுதுன்னு உணர முடியும். இது ஏன் நான் சொல்றேன்னா, நிச்சயமா நீங்க பண்ணுங்க, தயவு செய்து பண்ணுங்க, சரிதானா? இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்குள்ளையும் நம்முடைய குடும்ப உறவினர்களுக்குள்ளையும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா அன்பர்களுக்குள்ளையும் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு, குறிப்பாக நமக்குள்ள. அப்ப நல்ல எண்ணங்களை நினைக்க நினைக்க நம்ம வந்து ஆரோக்கியமா இருப்போம், கெட்ட எண்ணங்களை நினைக்க 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 நாம கெட்டு போயிருவோம், சரியாங்களா? இதனுடைய அடிப்படையில தான் பிரார்த்தனை, வேண்டுதல், சங்கல்பம், அது எல்லாத்தையுமே நம்ம அமைச்சிருக்கோம். நம்ம முன்னோர்கள் இதை வச்சுதான் பேஸ் பண்ணி தான் கடவுள்கிட்ட போய் என்ன பண்றீங்க, கண்ணை மூடி நினைக்கிறீங்க, நான் நல்லா இருக்கணும் இறைவா, எல்லாரும் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டாமல்ல, அது பேர் என்ன, பிரார்த்தனை. மனதை ஒருநிலைப்படுத்தி அதுல நல்ல எண்ணங்களை நினைச்சீங்கன்னா அது பேர் பிரார்த்தனை, வேண்டுதல், சங்கல்பம். நாம தியானத்துக்கு அப்புறம் சொல்றோம், அது எண்ணங்கள் தான். அப்ப நீங்க நல்லதை நினைக்க நினைக்க நினைக்க, குறிப்பாக மெடிடேஷன் பண்ணிட்டு நல்லதை நினைக்க நினைக்க, உங்க லைஃப்ல அற்புதங்கள் நிகழ்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க எதை நினைச்சாலும் அதை எடுத்துக்கொண்டு வர்றதுக்கான ஆற்றல் உங்களுடைய எதுக்கு உண்டு, உங்களுடைய எண்ணங்களுக்கு உண்டு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இது வந்து வாழ்த்து மயம் சப்ஜெக்டோடது, நான் அது பின்னாடி பேசுறேன். இப்போ இன்னும் குறிப்பாக, எவ்வளவு நேரம் இருக்கு, 12 நிமிஷம் இருக்கு, சரி. குறிப்பாக நான் சில உதாரணங்கள் சொல்றேன். அதாவது ஒரு கேன்சர் பேஷண்ட், ஒரு பையன், 13 வயசு பையன், ஹிந்துல நியூஸா வந்த ஒரு மெசேஜ், 13 வயசு கேன்சர் பேஷண்ட் ஒரு பையன், அவனுக்கு 75% கேன்சர், 4th ஸ்டேஜ், காப்பாற்ற முடியாதுங்கிற சூழல். அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு அந்த டீட்டெயில் சொல்றாங்க, இந்த மாதிரி கேன்சர் செல்ஸ் ஃபுல்லா பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு சார், காப்பாத்துறது கஷ்டம்,
அதனால நீங்க வீட்டுக்கு போய் அவனுக்கு 6 மாசம் வரைக்கும் இருப்பான். அவனோட டைம் வந்து லைஃப் டைம் 6 மந்த்ஸ். அதுக்குள்ள அது பாடி ஃபுல்லா பரவி அவன் இறந்துடுவான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அவனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாமே நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டான். இப்போ 6 மாசம் அவனுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்தாச்சு, அவனுக்கு உணவு, விளையாடுறதுக்கு, படிக்கிறதுக்கு புக்கு எல்லாமே தனியா கொடுத்து அவனை ஃப்ரீயா விட்டுட்டாங்க. இப்ப 6 மாசம் ஆகுது, ஒவ்வொரு மாசமும் அவங்க பேரண்ட்டுக்கு எப்படி இருக்கும், பையன் சாக போறான் சாக போறான்னு. அப்புறம் 6 மாசம் கழிச்சு அந்த பையனை பார்த்தா அவன் முதல்ல இருந்ததை விட நல்லா இருக்கிறான். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இன்னும் 6 மாசம் ஆகி பையனுக்கு ஒன்றும் பெரிய டிஸ்டர்ப் இல்லை, நல்லா இருக்கானே அப்படின்னு போய் அந்த செக்கப்புக்காக போறாங்க. போற இடத்துல அவங்களுக்கு ஒரு ஷாக், என்னன்னா அவனோட பாடியில செக் பண்ணா கேன்சர் 55% மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம், என்னடா நடந்துட்டு இருக்கு, 75% இருக்குதுன்னு 6 மாசத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் இருக்கு, எந்த மருந்து மாத்திரையும் அவனுக்கு கொடுக்கல, இப்ப 55% மாறி இருக்குதுன்னு சொல்றாங்களே, எப்படி இது சாத்தியம்? பழைய ரிப்போர்ட் பாக்குறாங்க, புது ரிப்போர்ட்ட பாக்குறாங்க, மறுபடி ரிப்போர்ட் எடுக்கிறாங்க, ரிப்போர்ட் மாறல, சேம் கரெக்டா இருக்கு. அப்போ அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, என்னப்பா பண்ணீங்க, வேற ஏதாவது மருத்துவம் பண்ணீங்களா, வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் போனீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, என்ன எல்லாமே கேக்குறாங்க, எதுவுமே அவன் ஸ்பெஷலா இதுக்குன்னு பண்ணல. சரிங்களா? அப்போ என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, பட் 55ங்கிறது கன்ஃபார்ம், 20% கேன்சர் இல்லை, குறைஞ்சிருச்சு. சரின்ட்டு அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு என்னப்பா பண்ண, என்ன சாப்பிட்டீன்னு என்னன்னு கேட்டா, அவன் பண்ணினதுல அவனுக்கு வந்து அந்த கன் ஷூட்டிங் இருக்குல்ல வீடியோ கேம்ல, நீங்க என்னோட வயசு இருந்தீங்கன்னா நீங்க விளையாண்டுப்பீங்க. சரியானா டிவியில சின்ன டிவி இருக்கும், அதுல வந்து ஒரு பறவை மாதிரி பறந்து வரும், அதை வந்து ஷூட் பண்ணலாம், இங்க இருந்து கன் வச்சு ஷூட் பண்ணலாம் வீடியோ கேம். இப்போ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாக்ஸ் பாக்ஸா வரும், அதை ஷூட் பண்றது அந்த அப்போ ஃபேமஸ் ஆன ஒரு கேம். அந்த பையன் அந்த கேம் விளையாடணும்னு சொன்னான்ட்டு அவங்க அப்பா அதை வாங்கி கொடுத்து, அவனுக்கு சாப்பிட்றது விளையாடுறத வெளியே போக முடியாது, இல்லை ஒரே விளையாட்டு இதுதான். அந்த பாக்ஸ் பாக்ஸா வர்றதை கன் எடுத்து ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி விளையாண்டுருக்கான். அதுல என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, அவங்ககிட்ட யாரோ சொல்லிட்டாங்க, தம்பி இந்த மாதிரி கேன்சர் செல்ஸ் உனக்கு வந்து அதிகமாயிடுச்சு, அந்த கேன்சர் செல்லோட கவுண்ட் குறைஞ்சதுன்னா நீ பொழைச்சிக்கலாம், நீ நல்லா வாழலாம், ஆனா அதை குறைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவனுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு, ஓ என்னோட கேன்சர் செல்ஸை குறைச்சா நான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு அவன் திங்க் பண்ணதனோட விளைவு, அந்த ஒவ்வொரு பாக்ஸையும் சொல்றப்ப அவன் என்ன நினைச்சிட்டே சுட்டிருக்கான்னா, என்னோட கேன்சர் செல்லை நான் சுடுறேன், என்னோட கேன்சர் செல்லை நான் கொல்றேன், என்னோட கேன்சர் செல்லை நான் சுடுறேன் அப்படின்னே நினைச்சு 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 அந்த வீடியோ கேம் விளையாண்டுருக்கான். அதனுடைய விளைவு அவனுடைய உடலிலே 20% கேன்சர் காணாமல் போனது 6 மாதத்திலே. அப்போ உங்களுடைய எண்ணங்களுடைய வேல்யூ என்னன்னு யோசித்து பாருங்க. சரியாங்களா? இன்னைக்கு வரைக்கும் அவர் லைவ் தான், இன்னும் இறக்கல. சரியாங்களா? இது வந்து கிட்டத்தட்ட 13-14 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ். அப்ப உங்க எண்ணங்களுக்கு உங்க உடலில் இருக்கிற கேன்சர் செல்லை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்குன்னா பாருங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம எண்ணத்துக்கு ஆற்றல் இருக்கு, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே போல ஒரு தம்பதியர், அந்த தம்பதியருக்கு அவங்க வந்து வெள்ளை நிற மக்கள், சரியாங்களா, அமெரிக்க தம்பியர் மாதிரி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, கருகருன்னு குழந்தை பிறக்கு. இப்போ உடனே என்ன ஆகும், ஊர் உலகத்திலேயே ஃபிளாஷ் நியூஸ், அதான் தான் போயிட்டு இல்லையா? அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த அம்மா மேல சந்தேகம் வந்துச்சு, இது அமெரிக்கா தானே, கண்டிப்பா சந்தேகம் வரும், இது என்னுடைய குழந்தை இல்லை அப்படின்னு அவரு சண்டை போட்டு கோர்ட்ல கேஸ் கொடுத்தார். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது, இது இவருடைய குழந்தை தான் அப்படின்னு அந்த அம்மா ப்ராமிஸ் பண்ணு. அப்புறம் அங்க என்ன பண்ணுவாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க, ஜீன் டெஸ்ட் எடுத்தா அது இவருடைய குழந்தை தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
தம்பதியர் வெள்ளை வெளையர்னு இருக்காங்க, குழந்தை கருப்பா இருக்கு. அப்புறம் இதுக்கு என்ன காரணம்னு அனலைஸ் பண்றாங்க. பல நிலைகள்ல அனலைஸ் பண்றப்ப கடைசியா ஒரு சைக்கார்டிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்களே, மன தத்துவ நிபுணர், அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் இப்படி நடந்திருக்கு என்ன காரணங்கிறத விசாரிக்கிறார். இப்ப அவரு இவங்களோட மனோநிலையை செக் பண்றாரு, சரிங்களா? செக் பண்ணி இந்த அம்மாவோட மனோநிலை எப்படி இருந்திருக்குன்னா, இந்த அம்மா சின்ன வயசுல இருந்தே நெல்சன் மண்டேலா இருக்காருல்ல, கருப்பு என காந்தின்னு சொல்லுவாங்க. அவர் நீங்க நெட்ல போய் நெல்சன் மண்டேலான்னு போட்டீங்கன்னா அவர் போட்டோ போகுது. அந்த நெல்சன் மண்டேலாவை இவர் இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? இப்ப நமக்கு வேதாத்ரி மகரிஷி எப்படி பிடிக்கும், மகாத்மா எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அவருக்கு அவ்வளவு தீவிரம் அந்த அம்மாவுக்கு வந்து, அவர் உயிர்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வயசுல இருந்தே. அப்ப அவருடைய அவரை பற்றிய தாட்ஸ், அவரை பற்றிய புத்தகங்கள் படிக்கிறது, அவரோட போட்டோஸ் பாக்குறது, அவங்க வீட்டுல எங்க திரும்பினாலும் நெல்சன் மண்டேலா போட்டோ இருக்கும், இன்க்ளூடிங் பெட்ரூம் வரைக்கும். அப்ப அந்த அம்மாவோட எண்ணம் எப்படி இருந்திருக்குன்னா, எனக்கு நெல்சன் மண்டேலா மாதிரி ஒரு பையன் பிறக்கும் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிருக்காங்க, சரியா? அந்த தாட் நினைக்க 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 அந்த குழந்தையுடைய ஜீனனுடைய கலரையே அந்த தாட் மாத்திருக்குன்னா, இதற்கு மேல நான் உங்களுக்கு என்ன உதாரணம் சொல்ல? நீங்கள் நினைத்தால் உங்க உடம்புல கேன்சர் இல்லாமையும் பண்ண முடியும், நீங்கள் நினைத்தால் உங்க உடலிலே கேன்சரை உருவாக்கவும் முடியும். ஆனா நீங்க நினைக்கிறத பொறுத்துதான் அது. சுகர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மக்கள் நல்லா இருக்கிறாங்க. என்னைக்கு அவங்க சுகர் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்களோ அன்னையோட அவங்க சோழி முடிஞ்சு, புரியுதா இல்லைங்களா? அதே போலதான் ஒவ்வொரு விஷயமும் நாம சொல்றது என்னன்னா, நீங்க எதை நினைக்கிறீர்களோ எதை நம்புகிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறுகிறீர்கள். உங்களுடைய உடல் உயிர் அணுக்கள் அத்தனையும் மாற்றம் பெறுகிறது, நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு ரகசியம், சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நான் இன்னும் இதுல பல உதாரணங்கள் இருக்கு, இது நம்ம அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு டீப்பா சொல்றேன். இப்ப ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து முக்கியமா ஷேர் பண்ணியிருக்கேன். கேன்சர் செல்ல உங்களுடைய எண்ணங்களால் அழிக்க முடியுமா? நீங்கள் நம்பினால் அழிக்க முடியும். அப்போ உங்க உடம்புல இருக்கிற நோய்களை உங்க எண்ணங்களால் குணப்படுத்த முடியுமா? 100% எந்த நோயையும் உங்களுடைய எண்ணங்களால் குணப்படுத்த முடியும், சரிங்களா? அதே போல ஜீனையே மாற்றி அமைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன், நம்முடைய எண்ணங்கள். அப்ப உங்க உடல் ஜீன்ல பரம்பரையில் ஏதாவது நோய் இருந்தா கூட உங்க எண்ணங்களால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும், ஓகே? அப்ப நம்முடைய எண்ணங்களுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான அபரிமிதமான ஆற்றல் இருக்குது அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு இடத்துல இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு உங்க நம்முடைய எண்ணத்தினுடைய ஆற்றலை இது பண்றது. அக்பர் பீர்பால் அவை அங்க ஒரு கைதிக்கு மரண தண்டனை கொடுத்தார். மரண தண்டனை நிறைவேற்ற அக்பர் சொல்லிட்டார், சரிங்களா? அப்ப நிறைவேற்ற கூட்டிட்டு போறாங்க. அப்ப பீர்பால் அமைச்சர் அவர் சொல்றாரு, இவனுக்கு மரண தண்டனை தானே கொடுக்க போறீங்க, நான் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மரண தண்டனைய மாத்துறேன். அதாவது நம்முடைய எண்ணங்கள் நினைத்தால் ஒரு மனிதனின் உடலில் இருக்கிற உயிரை கூட பிரிக்க முடியும்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, எல்லாரும் ஓகேங்கிறாங்க. இப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த மரண தண்டனை கைதியை கூப்பிட்டு, இந்த மாதிரி உனக்கு மரண தண்டனை கொடுக்குறப்பா, ஆனா தூக்கெல்லாம் போட்டா ரொம்ப கஷ்டப்படுவ, உனக்கு வழியே இல்லாம மரணம் வர்ற மாதிரி நான் ஒரு டெக்னிக் சொல்றேன், அது இப்ப நம்ம பண்ணலாமான்னு கேக்குறாரு. அவர் ஓகே. அப்ப என்ன பண்றாரு, ஒரு செவுத்துக்கு இந்த பக்கம் அவரை நிக்க வைக்கிறாரு, செவுத்தை ஒட்டி. செவுத்துல ஒரு ஓட்டை போடப்பட்டிருக்கு, அந்த கை உள்ள போற அளவுக்கு அந்த ஓட்டை. அப்ப அந்த செவுத்துல அந்த கைகளை நீட்டிட்டாரு, நீட்டிட்டு அந்த பக்கம் ஒரு குழாய் இருக்கு, தண்ணீர் குழாய், மேல இருந்து சொட்டுற மாதிரி குழாய். அதற்கு முன்னாடி அவருடைய கைகள்ல, அவர் அந்த கையை கண்ணால் பார்க்க முடியாது, கையை அந்த செவத்துக்கு அந்த பக்கம் நீட்டிட்டார், இவர் செவத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறார். இப்ப அந்த பக்கம் கையை நீட்டின உடனேயும் அந்த கையை ஒரு கயிற்றுல இழுத்து கட்டிட்டாங்க, அவரால் எடுக்க முடியாது. இப்போ உன்னோட கைகளை நான் வந்து ஒரு கத்தியால கீறுகிறேன், கீறும் போது உன்னோட உடல்ல இருந்து ரத்தம் வெளியேறக்க ஆரம்பிக்கும், அந்த வெளியேறது சொட்டு சொட்டுன்னு சவுண்ட் உனக்கு கேட்கும்.
ஒரு குறிப்பிட்ட நேரத்துல 1 லிட்டர் ரத்தம் வெளியே போயிருக்கும். அப்படி அப்போ உன்னோட உடம்புல இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். 2 லிட்டர் போனா இப்படி தெரியும், 3 லிட்டர், 4 லிட்டர், 5 லிட்டர் போனா இப்படி தெரியும், 6 லிட்டர் மொத்தமும் போயிடுச்சுன்னா நீ உயிர் போயிரும், இதுதான் சிம்டம்னு சொல்லி விட்டுட்டான். இப்ப அவரை கட்டி உண்மையாலுமே கையை அந்த பக்கம் கட்டி ஒரு கத்தி வச்சு கீறுற மாதிரி, சரியா, ஒரு மரத்தை வச்சு அப்படியே கீறி விடுறாங்க. ஆனா கீறுறப்ப நல்ல வலி அவனால் உணர முடியுது. பட் கத்தியில கீறிட்டாங்கன்னு அவனுக்கு தெரியல, ஆனா கீறினான்னு அவன் நம்பிட்டான், கத்தியில கீறிட்டான். கீறின உடனே பக்கத்தால் இருக்கிற டேப் இருக்குல்ல, தண்ணி டேப், அதை திறந்து விட்டுட்டாங்க. அது சொட்டு 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 சொட்டுன்னு ஒழுகிட்டு. அப்ப இவனுக்கு கையில் ஒரு விதமான எரிச்சல், கையில இருந்து ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டுது. இந்த ரெண்டையும் அவனுக்கு அட் அ டைம்ல அவங்க மைண்ட் எடுக்கும்போது, உண்மையானுமே நம்மளை வந்து இவங்க வந்து கையை அறுத்துட்டு ரத்தம் வெளியே போகுதுன்னு அவன் நம்பிட்டான். அப்ப 1 லிட்டர் ஆயிடுச்சு, உனக்கு இப்படி ஃபீலிங் வரும்னா உடம்புல இப்படி ஃபீலிங் வருது, பட் அவன் கையை அறுக்கவே இல்லை. 6 லிட்டருக்கு போனோட உயிர் போயிருன்னு சொன்ன க்ஷணத்துல அவனுடைய உயிரை முற்றிலுமாக துறந்தான். சரிங்களா, இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மையில இதுவும் ஒன்று மிக முக்கியமான விஷயம். அப்ப நீங்க நினைத்தா ஒரு உயிரை போக்கவும் முடியும், நீங்கள் நினைத்தால் ஒரு உயிரை காக்கவும். சரிங்களா, அப்ப எண்ணத்தால சாதிக்க முடியாத எதுவுமே இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வகுப்புல நான் இன்னும் இந்த எண்ணங்களை பற்றி எக்ஸ்பெரிமெண்டல் விஷயங்களை நிறைய உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் அது மேல ஆழமான உங்களுக்கு புரிதல் வரும், நிறைய உங்களால மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். சரிங்களா, அந்த விதத்தில் இன்றைய சிந்தனை நம்மளோடு சிறப்பாக நிறைவு செய்வோம். அனைவரும் தியான நிலைக்கு வந்துடலாம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறைசலும் உயர் புகழ் மெய்ஞான மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவுடன் மொக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுங்கும் பொருள் பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க்க நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள்.